காம் யோர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சாரிகமா கார்வா வெல்னஸ். சரி கௌரி, என்ன மன்னிச்சிரு, இனிமே உன்னை அடிக்க மாட்டேன். சத்தியம் பண்ணணும். சத்தியமா இனிமே உன்னை அடிக்க மாட்டேன். உள்ளவா. உள்ளவா. அம்மா, இதெல்லாம் கனவா? ஐயோ கடவுளே, அப்பா வாயில மன்னிப்புங்கிற வார்த்தை எல்லாம் வருது, என்னடா நடக்குது? இனியா சபாஷ். எங்க மாமா இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டாருங்க, அவருக்கு புரிஞ்சிருக்கும். அவர் இத மீறி ஏதாவது பண்ணா அடிச்சு கை காலெல்லாம் உடைச்சு வீட்டுல படுக்க போட்டு கஞ்சிக்கும். என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அப்பாவோட கை கால உடைக்கிறேங்கிற ரொம்ப ஓரா போயிட்டு இருக்க. உடனே புருஷன் பாசம் அப்படியே ஏறுதா? போக போக உள்ள போக. சரி அந்த ஓவர், நாங்க கிளம்புறோம். நான் கிளம்புறோம். பாய் போத் ஆஃப் யூ. பாய் கா. அக்ஷய், பாய். போயிட்டு வாங்க. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள போலாமா? சரி வாங்கம்மா, போலாம் போலாமா? என்ன வீடு பூட்டி இருக்கு, எங்க போயிருப்பாங்க? ரொம்ப நேரம் வெயிட் பண்றியா? எப்போ வந்த? இப்பதான் சார், கொஞ்ச நேரம் தாச்சு. ஓகே, எங்க சார் போயிட்டு வரீங்க? வா உள்ள போய் உட்காந்து பேசுவோம். ஆ இருங்க ஒரு நிமிஷம். என்ன சார், ஏதோ பிரச்சனை? எல்லாம் ஓகே தான். வாங்க வாங்க சுபாஷ். என்ன சார், புது வீடு பால் காய்ச்சிருப்பீங்க, மேடம் கையால ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி சாப்பிடலான்னு வந்தா வீடு பூட்டி இருக்கு, அதுக்குள்ள எங்க சார் போயிட்டீங்க? அப்பா அந்த கதையை ஏன் கேக்குற? எங்க வீட்டுக்கு அம்மா வந்ததுக்கு அப்பா ரொம்ப கோச்சுக்கிட்டு ரகல பண்ணிருக்காரு. அதான் கேட்டு வந்தா. என்ன சார் சொல்றீங்க? ஆமாய்யா, எல்லாம் நல்லபடியா போகுதேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கரெக்டா அப்பா மூலமா பிரச்சனை வந்துருச்சு. சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு. ஓகே மேடம். ஓகே சுபாஷ். ஓகே சார். அப்புறம் எப்படி போகுது? ஏ கமிஷனர் காலேதா சார், புது வீட்டுக்கு ஏன் கூப்பிடலன்னு சண்டை போடுறதுக்கா இருக்கும், பேசுங்க சார். எஸ் சார். யோ என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்னாச்சு சார்? கன்ன ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டியா நீ? இதெல்லாம் உனக்கு ஒவ்வொன்னா சொல்லணும். ஆபீஸ் வந்து போன் பண்ணாலும் நீ எடுக்க மாட்டேன்றியாமே. இல்ல சார், இல்ல சார், சாரி சார், அது வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு ஒரு விசேஷம், அதான் ஃபோன் எடுக்கல. சாரி விக்ரம், வர வர உன் போக்கே சரியில்லை. ஐ வில் நாட் காம்ப்ரமைஸ். ரூல்ஸ் என்ன தெரியல? ஐயோ சார், என்ன சார், என்ன மூலா சொல்றீங்க? பெரிய வார்த்தைலாம். நீ முதல்ல கன் எடுத்துட்டு ஆஃபீஸ் வாய், எங்கடியே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணு. சாரி நான் வந்துடுறேன். சாரி சார. என்ன சார் ஆச்சு? கொஞ்சம்
காஃபி. சரி சுபாஷ், ஒன்று பண்ணு, நீ ரிலாக்ஸ்டா காஃபி சாப்பிட்டு அப்படியே கிளம்பு. நான் இந்த கன் விஷயத்தை என்ன சார், சீரியஸான மேட்ரு, வாங்க கண்ணை போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். சரி ஓகே போலாம். எங்க என் அப்பா வீட்டுக்கு தானே போறீங்க, நானும் உங்க கூட வரேன். வா போலாம். சரி இருங்க, காஃபி வேஸ்டா. சரி ஓகே ஓகே போலாம். என்னங்க இது? என்னப்பா, ஒரு சின்ன விஷயம் மறந்து வச்சுட்டேன், வேற வாங்க. என்னங்க சொல்றீங்க? வெச்ச இடத்துல தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் காணோம், எங்கேயுமே இல்லை. நீ உள்ள தேடிட்டீங்களா? உள்ள தேடிட்டேன். புரியல. ஐயோ சரி வா. சார் கண்ணு எடுத்துட்டீங்களா? இல்ல. என்னாச்சு சார்? என்ன மாப்பிள, இங்க தானே வச்சீங்க? ஆமாமா அங்கதான் வச்சேன், இப்ப காணோம். எங்க என்னங்க இங்க வச்சு ரொம்ப தப்பாயிரும் சார். சார் யோ விக்ரம் எங்கயா இருக்க? 10 நிமிஷத்துல வரேன் சொன்னா. அங்க தான் அங்க தான் இருக்க. அது வந்துற உடனே வந்துறேன். யோ சீக்கிரம் வா. அது வர 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 வர. சார் வேற எங்கயாவது வச்சீங்களானே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல சுபாஷ், நான் இங்க தான் வெச்சேன், அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ப்ளீஸ் சார் கொஞ்சம் எதுக்கு யோசிச்சு பாருங்க சார். இல்ல இங்கதான் வச்சேன், இங்கதான் வச்சேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சப்போஸ் எடுத்துட்டு போயிருந்தாலும் நான் திரும்பி இங்கதான் வச்சிருப்பேன். பெரிய யோ கமிஷனர் கால் மேல கால் பண்ணிட்டே இருக்காரியா சார்? இனிமே இங்க தேடி எதுவும் ஆக போறது இல்ல சார். சார் நாம கமிஷனர் கிட்ட பேசிக்கலாம் சார். வாங்க சார். என்னன்னு சொல்லுவேன், நான் என்னன்னு சொல்லுவேன். விக்ரம், சுபாஷ் சொல்றதா சரி, நீங்க போய் அவரை நேர்ல பார்த்து விஷயத்த சொல்லுங்க, கொஞ்சம் டைமும் கேளுங்க. டைம் கேட்டா கண்ணை எங்க இருந்து தேட ஆரம்பிப்பேன் சார்? கமிஷனர் போய் பாக்குறதா சரி, ப்ளீஸ் வாங்க போலாம்.
ஆமா சுபாஷ். இந்த தீனதயால சரியா கோத்து விட்டுருக்கான். சே விக்ரம், சரி ஹேண்டில் பண்ணுவோம், ஏதாவது பண்ணுவோம் பண்ணுவோம். இனியா நீ இங்கே இரு, நானும் சுபாஷும் கமிஷனரை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம். மாமா சாரி ஃபார் த ட்ராமா, நான் உடனே வந்துடுறேன். சார் என்னம்மா இது இப்படி சோதனை மேலே சோதனையா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. லக்ஷ்மி என்ன சார், இந்த கண்ணு விஷயத்துல இருக்கட்டும். நல்லா கேளுங்க சார். இதான் கன்ன ஹேண்ட் ஓவர் பண்ற ஃபார்ம். கன்ன கொடுத்துட்டு இதுல சைன் பண்ணு. என்ன அமைதியா இருக்க? அது வந்து சார், சார்னா என்ன அர்த்தம்? உன் பொண்டாட்டி மேல கேஸ் போட்டதுக்காக அந்த கண்ணாயத்தை போட்டு அடி அடி நடிச்சிருக்க. ஏன்னு கேட்க வந்த இவர நடு ரோட்ல பப்ளிக் பாக்குற மாதிரி நெத்தில கண்ண வச்சிருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? சார், அந்த கண்ணா இருந்தா வேணும்னே எங்க மேல கார மோத வந்தான். அவன் தான் இன்ஸ்டிகேட் பண்ணான். இந்த ஆளு வளர்றான் சார். நான்சென்ஸ், ஜஸ்ட் நான்சென்ஸ். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் விக்ரம். நான்சென்ஸ் மாதிரி நடந்துகிட்டா எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? அதுக்கு கண்ணை ஏன் எடுத்து காட்டினேன் சொல்லியா? யோ, அந்தால பார்த்தா என்ன அர்த்தம்? விக்ரம் நடு ரோட்ல கன் எடுத்து நெத்தியில வைக்கிறாரு, நாளைக்கு விசாரிக்க போனா சுட்டாலும் சுற்றுவோம் போலன்றாரு. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? சாரி விக்ரம், இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னால எனக்கு தான் என் கெட்ட பேரு. சார் அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார், உங்களுக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க. நீ ஒன்னும் சொல்ல வேணாம், முதல்ல கண்ண கூடிய. யோ, என்ன பேசாம நிக்கிற? கண்ண குடியா? இல்ல சார், அது சாரி சாரி, கண்ணைய மாமனார் வீட்டுல தான் வச்சிருந்தேன், பட் அது மிஸ்ஸிங். ஐயோ, யோ என்னைய சொல்ற? கண்ண காணுன்ற? சார் நல்லா தேடி பார்த்துட்டேன் சார், கண்ணு கிடைக்கல சார். பிளாடி இடியட்ஸ். யோ என்ன விக்ரம், எங்கடி வளர காட்டுறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இவ்ளோ கேர்லெஸா கண்ண காணுன்ற? இத நான் நம்பணுமா? உண்மையை சொல்லு, கண்ணங்க வச்சிருக்க? ஏன்னா டபுள் கேம் விளையாடுறியா? ஏய், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா சார் டபுள் கேம்லாம்? ஏய், உன் கோவத்தை பத்தி தெரிஞ்சுதான் யா கேக்குறேன். இவ்வளவு அசால்ட்டா சொல்ற, கன் மிஸ் ஆயிடுச்சுன்னு? மை காட், ஹவு பிளடி இர்ரெஸ்பான்சிபிள் யூ ஆர் சார். எனக்கு சுத்தமா புரியல சார், ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கிறவரு துப்பாக்கிய தொலைச்சா என்ன ஆகும்னு சாருக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சே இப்படி சொல்றாருன்னா சார், சத்தியமா சொல்றேன் சார், இது பெரிய ரிஸ்க்ல தான் சார் போய் முடியும் சார். இன்னும் சொல்ல போனா, எவனாவது ஒரு அக்யூஸ்ட் கையில கன்னு சிக்கி அவன் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிட்டா நம்ம டிபார்ட்மெண்ட்கே அது பெரிய இஷ்யூவா மாறிடும் சார். மீடியா பத்திரிகையில போட்டு சார் உங்களை தான் சார் கேட்பாங்க. இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது விக்ரம். I'll give you 24 hours time. கன் என் டேபிளுக்கு வந்தாகணும், இல்ல உன்னை டிஸ்மிஸ் பண்ற தவிர எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. Yeah, I may arrest you also. Be careful. Sir, என்ன சார் என்ன இதெல்லாம்? என்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. Just do what I say. Go. சார், நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுனால விக்ரம் பயந்துருப்பாரு சார், கண்டிப்பா கண்ணு வந்துருப்பாருங்களா? யோ, என்ன டென்ஷன் ஆகாத, நீயும் கிளம்பு சார். சார் என்ன ஏது சார்,
என்ன சார், இப்ப நம்ம என்ன சார் பண்றது? ஒன்னும் புரியலையா? ஏதோ கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கு. இங்க பிரச்சனையே அவன் சார நல்லா ஏத்தி விட்டுருக்கான். அதான் ஏ விக்ரம், ஏதாச்சும் தொலைஞ்சா அப்பாவி ஜனங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. இப்ப போலீஸே அந்த துப்பாக்கிய தொலைச்சிட்டா கோபால் என்ன பண்ண போறீங்க? கோபால் என்ன பண்ண போறீங்க? 24 மணி நேரத்துல கண்ணை ஒப்படைக்கணும்னு கமிஷனர் சொல்லியிருக்காரு. இப்பவே 10 நிமிஷம் போயிடுச்சு. துப்பாக்கி கோவிந்தா கோவிந்தா டிஸ்மிஸல் ஆவோ. சோ இது எல்லாம் இவன் வேலை தான். நீங்க உங்க வேலையை பார்க்கலனாலும் நான் என் வேலையை பார்க்கணும்ல விக்ரம். நீ பண்ண இந்த வேலைய எவிடன்ஸோட நான் கண்டுபிடிக்கத்தான் போறேன். எனக்கு ஒன்றும் புரியல. வீடு முழுக்க தேடி பார்த்தாச்சு, அது எங்க இருக்குன்னு தெரியலையே. ஒருவேளை மாப்பிள அவங்க வீட்டிலே விட்டு வந்திருப்பாரோ? இல்லப்பா, அவர் தான் சொல்றாருல்ல இங்க பீரோல தான் வச்சான்னு. அப்புறம் எங்க தாமா போயிருக்கோம்? இப்ப இந்த கமிஷனர் வேற என்ன சொல்லிருக்காருன்னு தெரியலையே. அப்பா விக்ரம் வந்துட்டாரு. விக்ரம், விக்ரம், ஏன் முகம்லாம் வாடி இருக்கு? சுபாஷ், கமிஷனர் என்ன சொன்னாரு? 24 hours டைம் கொடுத்திருக்காரு. கன்னு ஒப்படைக்கலனா பெரிய பிரச்சனை ஏறும்னு சொல்லியிருக்காரு. சாரை சஸ்பெண்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு மேடம். ஐயோ விக்ரம், இது இது எல்லாத்தையும் விட பெரிய பிரச்சனை என்னன்னா, என் கன்னு வேற யார் கையிலயாவது மாட்டி அவன் அதை யூஸ் பண்ணி தொலைச்சிட்டானா அதான் இருக்கிறதுல பெரிய சிக்கலாயிரும். அதான் பாக்குறேன். மாப்ள என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா சார், கண்ணு கிடைக்கலாம் பெரிய பிரச்சனை வரும் சார். மாப்பிள்ள, நாங்க ரெண்டு பேரும் நீங்க போனதுக்கு அப்புறம் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. மாப்பிள்ள, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு வீட்டுல சண்டை நடந்தது. இங்க வந்தோம், வந்து ரூமுக்கு போனோம், அங்க கபட்ல நான் தான் கண்ணை வச்சேன், எனக்கு தான் நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் தூங்க போயிட்டோம் இல்லையா? அது ஒரு நிமிஷம் விக்ரம். என்னம்மா, எங்க போறீங்க? விக்ரம், நமக்கு தெரியாம வேற யாராவது இங்க வந்திருப்பாங்களா சார்? அது கொடுங்கள. சார் கண்ணு கிடைச்சிரும். என்ன சொல்ற சாரிகமா டிவி ஷோஸ் தம
ஸ்கூல் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.